இந்த ஹைசிஸ் வகை செயற்கைக்கோளானது சர்வதேச அளவில் விவசாயம், காடுகள் பாதுகாப்பு, உலகளாவிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கடல் கரை கவனிப்பு போன்ற துறைகளில் அதன் தரவுகளை பயன்படுத்தப்படும் எனவும் கூறியுள்ளனர். மேலும் இது பூமியில் மேல் பரப்பினை மின்காந்த நிறமாலையில் உள்ள அகச்சிவப்பு மற்றும் குறுகிய அலைநீளம் கொண்ட அகச்சிவப்பு ஒளியின் மூலம் தரவுகளை சேகரிக்கும் என்றும் கூறியுள்ளனர். மேலும் இது இஸ்ரோ ஏவும் இரண்டாவது ராக்கெட் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் இந்த மாதத்திலேயே. ஏற்கனவே ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டின் மூலம் ஜிசாட் 29 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் இஸ்ரோ நிறுவியது. செம்ம ஃபியூச்சரில் இது. அதை எழுதிடாத. நைஸ், நல்லாயிருக்கு, 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 நன்றாக உள்ளது. போடலை. தட்ஸ் நைஸ். இது ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர்னு நான் நினைக்கிறேன். பிளாகிங் எழுதுகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நம்ம ஜஸ்ட்டு இதில் வந்து ஒரு சில மாறுதல்கள் மட்டும் பண்ணிட்டால் போதும். இப்போ இங்கேருந்து ஒரு என்ட்ரு அடித்து கீழே கொண்டு வந்துடலாம். சாம இனிமேல் நீங்கள் வந்து சும்மா எழுதி அதை தெளிவாக தமிழில் படித்தாலே போதும், கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை உங்களுக்கு தமிழ்லேயே டைப் பண்ணி கொடுத்துருது. நீங்கள் யாருக்கும் போய் இனிமேல் டைப்பிங்லாம் கிளாஸ்லாம் போய் இது பண்ண தேவையில்லை. டைப்பிங் போய் கற்றுக்கங்க நீங்கள் போய்ட்டு. பட்டு இது ரொம்பவும் நல்லா தான் இருக்குது இந்த மாடல். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய பிளாக் போஸ்ட்டில் வந்து நான் போட போகிறேன், ஸ்பேஸ் நியூஸ் தமிழ் அப்படிங்கிற பிளாக் போஸ்ட்டில். போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில பிக்சர்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். இந்தியா லான்ச்சஸ் ஹைசிஸ் அர்த் அப்சர்வேட்டரி சேட்டலைட் தென் புதிய செயற்கைக்கோள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. நீங்கள் ஸ்பேஸ் பற்றி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா ஸ்பேஸ் நியூஸ் தமிழ்நாட்காம் போய் பாருங்கள். தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சும்மா ஃபன்னாக வீலாக மாதிரி தான் பண்ணுவேன் நான். ரொம்ப டெக்கெல்லாம் நான் பண்ண தெரியாது எனக்கு. தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச், பாய்.